ஹலோ வியூவர்ஸ், உலக மக்களை இதுவரை அச்சுறுத்தி கொண்டிருந்த கொரோனா வைரஸிற்கான அழிவு நெருங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் அனைவரும் இதற்கான தடுப்பூசியை கண்டறிவதில் மிகவும் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்நிலையில் ரஷ்யா கொரோனாவிற்கான முதல் தடுப்பூசியை ஆகஸ்ட் 12 நேற்று வெளியிட்டுள்ளது. நம் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசியை கண்டறிவதற்கான நிலை எவ்வாறு உள்ளது என்பதை காண்போம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பிரசன்ஸ் பை யுவர் ஸ்ரீராம். நம் இந்தியாவிலும் கொரோனாவிற்கான தடுப்பூசி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். புனேவில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்கிற நிறுவனம் தான் கொரோனாவிற்கான தடுப்பூசியை கண்டறியும் பந்தயத்தில் முன்னணியில் உள்ளது. இதன் நிறுவனரான ஆடர் புனவல்லா இந்த ஆண்டு முடிவதற்குள் கொரோனாவிற்கான தடுப்பூசி இந்தியா முழுவதும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும் என்று உறுதியளித்துள்ளார். AZT-1222 என்கிற தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ள ஆக்ஸ்போர்டு தற்போது 3வது கட்ட பரிசோதனையில் உள்ளது. SII என்கிற சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனமானது தடுப்பூசியை கண்டறிவதற்கான முயற்சியில் மிக்க முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வாறு என்றால், ஆக்ஸ்போர்டு பரிசோதனை குழு, பிரிட்டிஷ் மருந்து நிறுவனமான அஸ்ட்ராஜென்கா, மேலும் அமெரிக்க தடுப்பூசி தயாரிப்பாளரான நோவா வேக்சின் ஆகியோருடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. மேலும் நம் நாட்டிற்கு மில்லியன் கணக்கான கோவிட் பரிசோதனை கருவிகளை வழங்குவதற்காக மைலாப் என்ற மருந்து நிறுவனத்துடனும் ஒப்பந்தம் செய்துள்ளது. SII நிறுவனர் நேற்று அளித்த பேட்டியில் கூறியதாவது, ICMR மற்றும் DCGI, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆகியவற்றில் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அதன்படி 3000 to 4000 தன்னார்வலர்களுக்கு இன்னும் 2 வாரங்களில் பரிசோதனை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியாவில் ஆக்ஸ்போர்டு பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசிகள் கிடைக்கும் செய்திகள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தடுப்பூசியின் விலையை சுற்றி நிறைய சலசலப்புகள் ஏற்பட்டுள்ளன. பெரும்பாலான தடுப்பூசி தயாரிப்பாளர்கள் தொற்று நோயின் விலைப்படி தனது செலவுகளை ஈடு செய்வதாக அறிவித்துள்ளனர். ஆனால் இந்தியாவில் கோவிஷீல்டு என்ற பெயரில் தடுப்பூசியை வெளியிட உள்ள சீரம் நிறுவனமானது தடுப்பூசியின் விலை மிகவும் மலிவாக இருக்கும் என்று அறிவித்துள்ளது. மேலும் அந்த நிறுவனர் கூறுகையில், தடுப்பூசியின் விலை 250 ரூபாயாக இருக்கும் எனவும் இறுதிக்கட்ட விலையானது 2 மாதத்திற்குள் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளார். நாம் உலக அளவில் சற்று உற்று நோக்கும்போது, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்பவர் ஆகஸ்ட் 12 உலக அளவில் ஸ்புட்னிக் V என்ற முதல் கொரோனாவிற்கான தடுப்பூசியை வெளியிட்டார். ரஷ்யா தற்போது தான் கண்டுபிடித்துள்ள ஸ்புட்னிக் V என்ற தடுப்பூசிக்கான பெயர் காரணம் ஒன்று உள்ளது. 1950களில் உலக நாடுகளுக்கிடையே நம் பூமியை சுற்றியுள்ள வட்டப்பாதையில் தங்களின் செயற்கைக்கோளை முதலில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதே குறிக்கோளாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்திருந்த நாடுகளான அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிற்கிடையே பெரும் போட்டி நிலவி வந்தது. அந்த ஸ்பேஸ் ரேஸ் போட்டியில் ரஷ்யா வெல்லும் விதமாக 1957 ஸ்புட்னிக் 1 and 2 என்ற செயற்கைக்கோள்களை அமெரிக்காவிற்கு முன்பாக பூமியை சுற்றியுள்ள வட்டப்பாதையில் செலுத்தி பெரும் சாதனையை படைத்தது. அப்போது உலக அளவில் சோவியத் யூனியன் என்று அழைக்கப்பட்ட ரஷ்யா மிக பெரும் புகழின் உச்சத்தை அடைந்திருந்தது. அமெரிக்காவானது அதற்கு பிறகு 1958 தான் எக்ஸ்ப்ளோரர் 1 என்ற செயற்கைக்கோளை ஏவியது. அப்போது உலக நாடுகள் மத்தியில் தாங்கள் செய்த சாதனையை மீண்டும் எடுத்துக்காட்டும் வகையில், அனைத்து நாடுகளும் கொரோனாவிற்கான தடுப்பூசியை கண்டறியும் சோதனையில் இருக்கும் நிலையில் தாங்கள் அதற்கான மருந்தையும் வெளியிட்டு அதற்கு இந்த பெயரையும் வைத்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிற்கு எப்போதும் பனிப்போர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இது அமெரிக்காவிற்கு பெரும் பதிலடியாக உள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் டெலிகான்ஃபரன்ஸ் மூலமாக தனது அமைச்சரவையில் இந்த தடுப்பூசியை வெளியிட்டார். மேலும் அவர் பேசுகையில், தனது 2 பெண்களில் ஒரு பெண்ணிற்கு இந்த தடுப்பூசியை அளித்ததாகவும் அவர் உடல் நலத்துடன் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அவர் இந்தியா உட்பட 20 நாடுகள் 1 பில்லியன் தடுப்பூசிகளை கேட்டுள்ளதாக கூறினார். 4 கட்ட பரிசோதனைகளை முடிந்த பின்புதான் தடுப்பூசிகளை வெளியிட வேண்டும். ஆனால் இவர்கள் 2 கட்டம் மட்டுமே முடித்துள்ளனர். இருப்பினும் ரஷ்யா முழுவதும் அனைத்து தன்னார்வலர்களுக்கும் அரசின் செலவில் தடுப்பூசி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பல நாடுகளில் தடுப்பூசிக்கான 3 பரிசோதனை கட்டங்களை எட்டியுள்ளனர். சீனாவின் கன்சினோ பயாலஜிக்ஸ், இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் மற்றும் பிரிட்டனில் உள்ள அஸ்ட்ராஜெனிகா போன்ற இடங்களிலும் கொரோனா தடுப்பூசிக்கான முயற்சி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.